வெல்கம் டு நிலன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, லவங்கம் அரை டீஸ்பூன், சோம்பு, பட்டை, ஒரு பேலீஃப், ஸ்டார் அனீஸ், ஒரு மராத்தி மொக்கு எடுத்திருக்கேன். மஷ்ரூம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வும் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். 2-3 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். லவங்கம், பட்டை, ஒரு பேலீஃப், சோம்பு, ஸ்டார் அனீஸ், ஒரு மராத்தி மொக்கு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனியன் இல்லையா, அதில் ஹாஃப் ஆனியன் எடுத்து போட்டுக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கினதும் பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். இந்த அளவு கரண்டி போல் நான் ஆயில் எடுத்துக்கிறேன். மீதி ஹாஃப் ஆனியன் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரை தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு. மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே போதுமானது. நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேணாம். அதிலே மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கேப்பில் நம்ம ஒரு 10-12 முந்திரி பருப்பு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாப்பாடு கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூடையும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.